ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு எல்லா கறிஸ்லையுமே நான் வந்து இடிச்சு பொடின்னு சொல்லி ஒரு போடுவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பொடி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில், ரொம்ப இல்லை ஒரு ட்ராப் ஆயில் தான் இதுக்கு தேவையானது. மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நான் என்னோடய மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், ஒரு கப்பு கொஞ்சம் கூடையும் போறேன். இது நல்லா இப்போ ரோஸ்ட் ஆகணும். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. அந்த ஷைனிங் தெரியறதுக்காக மட்டும்தான் நம்ம ஆயில் விட்டுருக்கோம், ரொம்பலாம் விடக்கூடாது. இது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிப்போம். இதுக்கு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே இதுலேயே நீங்கள் தனியாக போட்டு வந்து வறுக்கலாம். இல்லையன்னா நீங்கள் வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக கூட நீங்கள் தனியாக வந்து ரோஸ்ட் பண்ணலாம். பட் நான் தனித்தனியாக தான் பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் ஆயில் இல்லாமல் வெறும் ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். பட் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் விட்டு தான் வந்து ரோஸ்ட் பண்ணுறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா ஒரு முறமுறைன்னு ஒரு நல்ல ஒரு முறமுறையான ஒரு சத்தம் வரும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி இது வந்து ரோஸ்ட் ஆச்சுன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் ஆயாச்சு, நல்ல ரோஸ்ட் ஆயாச்சு. அந்த வறுக்கிறப்ப அந்த முறமுறை சத்தம் கூட வருது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பிளேட்டுக்கு க்ளீன் பிளேட்டாக இருக்கணும், தண்ணி இருக்கவே கூடாது சுத்தமாக. அந்த பிளேட்டுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சிருவோம். நெக்ஸ்ட்டு தனியாக வந்து வறுக்கலாம். இப்போ அதே கணக்கு அதே மெஷரிங் கப்பால் ஒரு 1.5 கப்பு தனியா போடுறதான. தனியா வந்து சம பங்காகவும் போடலாம், இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கூட இருக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.5 கப் போடலாம். உங்களுக்கும் கொஞ்சம் கூட போடலாம். இதையும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா வந்து வறுக்கிறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். பர்சனலாக எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதையும் நல்லா வறுத்து போடுங்க. இது வந்து வறுந்துருச்சான்றது எப்படி தெரியும்னா, இது இப்போ ரோஸ்ட் ஆச்சுன்னா பட்டு பட்டுன்னு அது மாதிரி வெடிக்கிற மாதிரி சத்தம் வரும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு உடனே தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரா ஸ்மெல் வரும் தனியாக வருது. ரோஸ்ட் ஆச்சுன்னா ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரும். ஸோ அந்த அரோமா வந்துச்சுனாலே இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆயாச்சுன்னு தான் அர்த்தம். அண்ட் மோர் ஓவர் கொஞ்சம் டார்க் கலர் ஆகும் தனியாகவும், அந்த கலர் வந்துடுச்சுனாலே ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தனியாக ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. சீக்கிரமாக இது வந்து கடலைப்பருப்பு அளவு இது டைம் எடுக்காது, இது சீக்கிரமாக இது ரெஸ்ட் ஆகிடும். பியூட்டிஃபுல் அரோமா வந்தாச்சு, அந்த தனியாகவும் வரந்தாச்சு. அடுப்பை நல்லா லோவில் வச்சுட்டு இதையும் வந்து ஒரு க்ளீன் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மிளகா போடுறேன். நான் ஒரு 25-30 மிளகா கிட்டே நான் போடுறேன். நான் இதுதான் வந்து காரம் இல்லை உங்களுக்கு, ஐ மீன் காரம் கொடுக்குறது அந்த பொடிக்கு இது தானே. இப்போ அதனால் ஒரு 30-35 மிளகாட்டை போடுறேன் நான். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். மிளகா வறுக்கிறப்ப எக்ஸாஸ்ட் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி பயங்கரமாக இது கமரும். ஸோ இதுவும் மிளகா பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளாக் இதுவாகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதையே இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து தனியாவையும் கடலைப்பருப்பையும் ஒரே பிளேட்டில் தான் வச்சுருக்கேன், அது ரெண்டும் ஒன்றா தான் அரைக்கப்படும். ஃபஸ்ட்டு மிளகாயெல்லாம் அரைச்சிட்டு அப்புறமா தான் பார்க்கப்படும். ஸோ இதுவும் வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். மிளகாய் வித்தல் வந்து நல்லா ஆறியாச்சு. இதை தான் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் தான் அந்த கடலைப்பருப்பு தனியாவையும் கிரைண்ட் பண்ண போகிறோம். இது எப்படி கிரைண்ட் என்ன கன்சிஸ்டன்சியில் கிரைண்ட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு, ஒரு கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட வந்து கடலைப்பருப்பு தனியாவையும் மிக்ஸ் பண்ணி கோர்ஸ் அரைச்சிப்போம். ஸோ இதுதான் ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு மாதிரி நைஸாகவும் இருக்கக்கூடாது, குறை குறைன்னு இருக்கணும். இதை வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கறி, வாழைக்காய் கறி, எந்த கறி பண்ணாலும் சரி, சாம்பாரில் மேலே ஒரு ஸ்பூன் போட்டு பண்ணிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான எச்சப்படி ரெடி ஆயிடுச்சு. ஒரு காஞ்ச பிளேட்டில் வச்சு அரைச்ச அந்த சூடு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ லஞ்சுக்கு வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். அது ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பாட்டை ஆன் பண்ணி சாட்டே மோடில் வச்சு அது ஹாட்டுன்னு வந்தாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன், ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போல் விட்டுக்கிறேன். இது ஹாட் ஆகட்டும், நம்ம அப்புறம் ஹோல்கர மசாலாஸ் அதில் வச்சு சாட்டி பண்ணலாம். இப்போ ஆயில் ஹாட் ஆயிடுச்சு, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பே லீஃப் போடுறேன்.
அதுக்கப்புறம் பட்டை ரெண்டு பட்டை சோம்பு ரெண்டு கிராம்பு ஏலக்காய் மத்த பிரியாணி மசாலாஸ் தான் போடுறேன் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போடுங்க நல்லா சாட்டி பண்ணிப்போம் இதுலயே இந்த பச்சை மிளகாய் போடுங்க ரெண்டே ரெண்டு தான் சும்மா பீருக்காக போடுறேன் நான் இப்போ இதுல வந்து இஞ்சி பூண்டு பொடி போடுறேன் அதையும் நல்லா சாட்டி பண்ணிப்போம் தக்காளியும் போடுறேன் ஒரு தக்காளி தட்டி வச்சுட்டு அது இதில் போட்டுக்கிறேன் நல்லா சாப்பிட பண்ணிட்டேன் இப்போ இதில் நான் வந்து கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு என்கிட்ட இன்னைக்கு அவைலபிளாக இருக்கிறேன் இந்த மூணு இந்த மூணு ஸ்பீஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ அது மூணுமும் ஆட் பண்ணிடுறேன் காலிஃப்ளவர் போடலாம் என்கிட்ட இன்னைக்கு புதினா கொத்தமல்லியும் இல்லை எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ குவாரண்டைன் டைம் வேறு கொஞ்சம் டைம் ஆகும் இடத்துக்கு ஸோ இதில் சீ ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் போட்டு சீ ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட பண்ணிக்கலாம் போட்டு இதுக்கு தேவையான காரமும் பிரியாணி மசாலாவும் போட்டுருவேன் இதுக்கு தேவையான காரத்தை கொடுத்து இதெல்லாம் ஒரு ஸ்பூன் காரக்குடி போடுறேன் பிரியாணி மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நல்லா சாட்டி பண்ணிடுவேன் கொஞ்சம் கூட பிரியாணி மசாலா போடலாம் ஃப்ளேவர் பார்த்துக்கோங்க ரொம்ப இருந்துச்சுன்னா வேண்டாம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இங்கே ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சோப் பண்ணல நான் இதை ஜஸ்ட்டு அப்படியே வாஷ் பண்ணி தான் போடுறேன் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி நான் வந்து இந்தியா கேட் கிளாசிக் ப்ரீமியம் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுவோம் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கப்பு தண்ணி விடுறேன் ஒரு கால் கப்புக்கு வந்து தேங்காய் பால் ஸோ இப்போ வந்து கலந்து விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி சீலிங் பொசிஷனில் வச்சுருவோம் சாட்டே மோட கேன்சல் கொடுத்தாச்சு ப்ரெஷர் குக் ஃபார் 5 மினிட்ஸ் அப்
அப்புறம் நம்மள வந்து பிரஷர் ரிலீஸ் பண்ணிடுறோம் நேச்சுரல் பிரஷர் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ண போறோம் நம்மளே பிரஷர் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம் 5 மினிட்ஸ் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயாச்சு இதில் நான் வந்து ஒரு ட்விஸ்ட்டுக்காக மேலே வந்து கொஞ்சம் ப்ரெட்டை வந்து நல்லா பொறிச்சு போட்டிருக்கேன் குரோட்டான்ஸ் மாதிரி இது பிரியாணியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஒரு எம்மி பிரியாணி இன்ஸ்டன்ட் பால் பிரியாணி ரெடி ஆயாச்சு இப்போ டக்குன்னு ஒரு மில்க் ஷேக் பண்ணிடலாம் டின்னர் டைம் 4 o'clock தான் ஆகுது இங்கே குவாரண்டைனால எல்லாம் லஞ்செல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடும் ஈவினிங் ஒரு ஸ்நாக்குக்கு பதிலாக இன்றைக்கி வாழைப்பழம் ரொம்ப ரைப் ஆகிடுச்சு சரி ஓகே டக்குன்னு ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணிடலான்ட்டு வாழைப்பழம் கொஞ்சம் டேட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த குழந்த திராட்சை தேன் பால் எல்லாம் விட்டு குழந்தைக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைக்கு போடுறப்ப மட்டும் கொஞ்சம் சாக்லேட் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த மினரல் பவுடர் அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் இட்டாலியன் கோர்ஸ் மீல் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு பக்கம் நான் வந்து பாஸ்தா சாஸ் பண்ணுறதுக்கு டொமேட்டோ சாஸ் பண்ணுறதுக்காக தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பேனில் வந்துட்டு ப்ராக்கலி ஸ்பினாக் அண்ட் சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பாயில் ஆனதுக்கப்புறம் ஒன்னொருத்தில் ப்ராக்கலி அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து பாயில் பண்ண போட போகிறேன் இன்னொன்றுல வந்து தக்காளியை வந்து பாயில் பண்ண போட போகிறேன் ஸோ ரெண்டும் எப்படி பண்ணுறோன்றதை நினைக்கு உங்களுக்கு இந்த ஃபுல் இட்டாலியன் கோர்ஸ் மீல் டின்னர் நான் வ்ளாக் மாதிரி காமிக்கிறேன் வந்து ஃபஸ்ட்டு இந்த தக்காளியை தான் வந்து கட் பண்ண போகிறேன் டொமேட்டோ சாஸ் பாஸ்தா அண்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெண்டுமே பண்ணலான் இருக்கேன் என்கிட்ட பேசில் இல்லை டொமேட்டோ பேசிலுக்கு வந்து பேசில் இல்லை ஸோ இந்த மாதிரி நான் மேலே வந்து லைட்டாக ஸ்லிட் பண்ணிக்கிறேன் ஸோ தட் இந்த டொமேட்டோவை வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து பீல் பண்ண வரும் அங்கே தண்ணி வந்து பாயில் ஆகிட்டுருக்கு நான் 3 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த 3 டொமேட்டோஸ் இதோட வந்து ரெட் கலர் கேப்சிகம் போட்டால் நல்லாயிருக்கும் பட் என்கிட்ட ரெட் கலர் இல்லாததுனால நான் வந்து இன்னைக்கு ஆரஞ்சு கலர் கேப்சிகம் போடுறேன் சும்மா ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதோட ஒரு ரெண்டு பல்லு பூண்டு இப்போது வந்து பாயில் ஆகி நான் வாட்டரில் வந்துட்டு இது வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் பாஸ்தா பண்ணுறேன் அதுக்கு வந்துட்டு இந்த மிளகாய் வரமிளகாய் காரத்துக்கு அந்த சாஸ்க்கு தேவையான காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாய் போட்டுக்கலாம் அதோட அந்த 3 தக்காளியும் உள்ள போட்டுடுறேன் கட் பண்ணி வச்ச கேப்சிகம் 3 பல்லு பூண்டு 1/2 வெங்காயத்தை அதோடு சேர்த்து பாயில் பண்ண விடுறேன் இதெல்லாம் வந்து லிட்டு போட்டுருவாங்க லிட்டு போட்டு கொண்டாரு அது வந்து பாயில் ஆகட்டும் இந்த மிளகானால அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் வரும் கொண்டாரு அது எப்படி இருக்கட்டும் எங்கள் சூப்புக்கும் வந்து தண்ணி பாயில் ஆகிடுச்சு நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 2 துண்டு இஞ்சி போடுறேன் இங்கே வந்து நான் ப்ராக்கலி ஒரு சின்னதாக ஒரே ஒரு பொட்டேட்டோ ஒரு பேபி பொட்டேட்டோ சைஸுக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ தோல் சீவியை வச்சுருக்கேன் சாப் பண்ணி ப்ராக்கலி எல்லாத்தையும் போடுறேன் ஒரு ஃபுல் ப்ராக்கலி போடல நான் இன்றைக்கி பிகாஸ் என் ப்ராக்கலி ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் கொஞ்சமாக ப்ராக்கலி பூ மட்டும் கட் பண்ணுறேன் அந்த தண்டு இல்லாமல் அதோட ஒரு 2 பல்லு பூண்டு ஒரு 10 துண்டு கேரட் ஒரு 1/2 வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து பாயில் பண்ணுறேன் இதோட இது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நான் வந்து என்கிட்ட ஸ்பினாக் கொஞ்சம் இருக்குது ஸ்பினாக் இதோட சேர்க்குறேன் ஸோ ஸ்பினாக் ப்ராக்கலி எல்லாம் சேர்க்குறப்ப இந்த பசங்க இந்த கீரையும் சரி ப்ராக்கலியெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க நிறைய பசங்க சாப்பிடாது ஸோ இந்த மாதிரி சூப் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு கொஞ்சம் சீஸியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பசங்க ஸோ வந்து நல்லா பாயில் ஆகட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இந்த டொமேட்டோ சூப் வந்து பாயில் ஆயாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நேரம் ஆற விட்டுட்டு ட்ரைன் பண்ணி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் அப்புறம் இதை வந்து நல்லா ஆயில் விட்டு சாட்டே பண்ண போகிறோம் நான் கொதிச்சுட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பினாக் லீவ்ஸையும் வந்து போட்டுடுறேன் ஸ்பினாக் போட்டதுனால லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே தான் பாயில் விட போகிறேன் நான் இப்போ இந்த சூப்புக்கும் நல்லா பாயில் ஆயாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ட்ரைன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் பண்ணிடலாம் சூப்புக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் ஐ மீன் பிளெண்ட் பண்ணிடலாம் இப்போது பேனை ஹீட் பண்ணிவிட்டு இந்த சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ்க்கு மோஸ்ட்லி இட்டாலியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துக்கும் வந்து ஆலிவ் ஆயில் தான் நல்லாயிருக்கும் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருக்கேன்
पूटा चाप पड़ी अड़प ना लो पड़े अरे वेस्ट मिक्स पड़ेल इड़प तुरसा वे ना कुण ना ऑरेंज कलर कैप्सिकम कलर वो लाइटा इे ना रेड कलर कैप्सिकम यूस पड़े इनको ना डार्क कलर इतना कुछ कुकान इटालियन सीसन सावान साल आड पड़ा ब्लेंड पड़ी वो सूपोड बैलेंस बॉटल ना वेस्ट पड़े अब वेड़े सेत आड पड़े ना सूप साल कुछ आड पड़ा ना ब्रोकली स्पिनाक रोम साल कुछ आड पड़े वेण नम्बर अपराकल सावान साल आड पड़े कुछ इटालियन सीसनिंग वो आड पड़व सावान इटालियन सीसनिंग ना वो आड पड़े இந்த பேஸ் சாஸ் வந்து நீங்க பீசா பாஸ்தா ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அடுப்பு லோவா வச்சுக்கோங்க லேட்டர் ரொம்ப ஸ்ப்ளாட்டர் ஆகும் இப்போ சூப் வந்து நல்ல பாயில் ஆயாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் நான் வந்து இதுல இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணல சோ அவங்கவங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணலாம் குழந்தைகள சாப்பிடுறாங்கனா வந்து ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் இப்போ பெப்பர் போட்டீங்கனா சோ குழந்தைகள கொடுக்கறதுனா பெப்பர் இல்லாம இல்ல கொஞ்சம் பெப்பர் போட்டு கொடுத்துட்டு பெரியவங்களுக்கு அவங்கவங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி பெப்பர் வந்து போட்டுக்கலாம் इन सासो ना सासी आफ्पनिया कंटेनर को माती वो गार्लिक ब्रेड की और नार्मल वैट ब्रेडा सो अब ना वो कुछ बटर इटालियन सीसनिंग गार्लिक पचमिगकल चिल्ली चीस ट्विस्ट पड़े मारे पचमिगकल बट ना पचमिगल कार ना वे जस्ट बटर गार्लिक अंड इटालियन सीसनिंग साल ऑप्शनल उ बटर वो साल्टा साली रोम साल ना इनके बटर वो अनसाल्टड बटर बट स्टिल ना वो साले सूप एपी पाटेटे साल सूपू आड पड़ी डिपनी दाने सापो अब ब्रेड वह जेंटा वो स्प्रेड पड़ेंगे वन सैड मट स्प्रेड पड़ा पो जेंटा स्प्रेड पड़े ना मीन वेल अगे और पेन वे हीट पड़ वे ना तड़ वे नीट आ ना तड़विप स्प्रेड पड़ीपोम सो पैन हीट आगे यूशल कुछ बटर पेटे अब ब्रेड टोस्ट पड़े बट ना अभी पड़े फर्स्ट नम्बर गार्लिक वैड वे की वे लिट क्लोज पड़े नार्मल तवाल टोस्ट पड़ेद पड़ेद ना विसम सैड वो मीडियम फ्लेम वे कुछ टोस्ट आगो तिरपी अदर सैड टोस्ट पड़ा वचर கொஞ்சம் நல்ல டூஸ்டட்டா வேணா கொஞ்சம் லைட்டா சுத்தி வர வந்து பட்டர் விட்டுக்கலாம் இப்போ अदर சைடு திருப்பி போடுவோம் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம் இது இப்ப நல்லா குக்க ஆயாச்சு எடுத்துறலாம் இதல பேப்பர் மட்டும் லைட்டா தூக்கிக்கலாம் सूपरान गार्लिक ब्रेड ब्रोकली स्पिनाच सूप रेडी आगे पास्ता वो ना वो और पेन वो वाटर वह कुछ आलू आयिल आलू आयिल नार्मल आयिल वेकल कोकोनट आयिल ना नींद वो एंत आयिल वे वेकल आलू आयिल ना ऑर्गेनिक कीनवा पास्ता एड़े ना फ्यूजली ऑर्गेनिक कीनवा पास्ता राइस एंड कीनवा वो 227 ग्राम्स ना टू वैरायटीज़ ऑफ पास्ता पड़े फुला ना वो कट पड़ी पड़पे
आटो को निचले द पंटर नस्ता पापा आगे नॉट कोक पंटर इन्हों आटो को दर्शन चेस्ट है द पास्ता के देने में कुछ ना और पांच सॉल्ट है इधर पोट करना कुछ ना सॉल्ट पोट करना ब्लांड है आटो कोड़ा द पास्ता अभी कहने को कुछ ना सॉल्ट पोट करा द स्टिकी आला मा उन्हें उन्हें उल्टी काम में रखना डट कहाँ बैठी ऑलिव ऑयल पोट क्या इधर दिन का बॉईल आ हटा अद कुल्ला बंदे टमेटो सॉस पास्ता को देना टेबल ना वेजिटेबल्स कट करने के लिए व्हाइट सॉस पास्ता में जस्ट प्लेन व्हाइट सॉस पास्ता वाला बना पड़ा वेजिटेबल्स इलाम जस्ट प्लेन व्हाइट सॉस पास्ता वाला बना पड़ा सो इधर दे इप्पो कुक आहटा अब वंदे कुक पनी अच्छा अद ड्रेन पनी तो ना अद कुल्ल कॉल उधर ना ला वीडियो एड का मुड़ी ला सो इप्पो व्हाइट सॉस पास्ता ना फर्स्ट बना पड़ा अद कुंदे ओर स्पून बटर पोट करा जस्ट प्लेन व्हाइट सॉस पास्ता करना ला फर्स्ट ओर स्पून बटर ஒன்ற ஸ்பூன் மைதா இந்த பிரவுன் ஆகாம ஆகாம அப்படியே mix பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஈஸ்ட் 4 டைம்ஸ் வந்து milk लम्स वराम टक्कन मिक्स पड़ा अड़प कुछ पेसा वो कुछ मिक्स पड़े अब मिल्क विटकल इतना टमेटो सॉस पास्ता अड़प आन पड़े वैट सॉस पास्ता सॉस रेडी आगे ना टमेटो सॉस पास्ता रेडी पड़िड़व अभी कैरट बीन्स अंड ब्रोकली इनके वजिटबल அந்த மூணு வெஜிடபிள்ஸ் நான் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சோ இந்த pan ஹீட் ஆகட்டும் இதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் அது மெல்ட் ஆகட்டும் இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆனனே அனியன்ஸ் போடுறேன் அனியன்ஸ் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிப்போம் நான் ரொம்ப கொஞ்சமா பாஸ்தா பண்றதால கொஞ்சமா ஆனியன் போட்டுக்கேன் சிக்கன் அந்த டமேட்டோ டேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கறேன் தேவையா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் चिकन वेजिटेबल जीम पोटर रहा है अदूम पोटे दिला लाइट टा सॉटे पने क्ला कोटा रमरी न कुंजो कोटा उन्हें सॉस पोट क्ला और एक स्पून पालो पोट रहा है लेकिन ना मैं क्या अच्छा पास्ता वो उन्हें ऐड कर रहा நல்ல டாஸ் ஆனதுல இப்போ salt ऐड பண்ணிக்கலாம் கொஞ்சம் italian herbs நான் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த sauceலயே வந்து italian herbs கொஞ்சம் வந்து chili flakes போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம் சோ இங்கே வந்து இந்த white sauce pasta வந்து சாஸ் வந்துச்சு இதுல நான் வந்து வேக வச்சிருக்கிற பாஸ்தாவை வந்து mix பண்ணிறேன் நல்ல டாஸ் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் salt italian herbs cheese எல்லாமே இப்ப தான் ஆட் பண்ணப் போறேன்
salt ipo italian herbs vandu add panniren konjama vandu chili flakes குழந்தை சாப்பிட்றதுக்கு நான் கம்மியா தான் chili flakes வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா டாஸ் பண்ணிட்டு இதோடு வந்து சீஸ் ஆட் பண்ணிரலாம் என்கிட்ட வந்து கிரேட்டட் சீஸ் கிடைக்கல அதனால அது சிங்கிள் ஸ்லைஸ் மாதிரி போடுறேன் பெரும்பாலும் மொசரெல்லாம் போடுவாங்க பட் எனக்கு ரெண்டுமே பிடிக்கிறதுனால நான் ஒரு ஸ்லைஸ் மொசரெல்லாவும் ஒரு ஸ்லைஸ் செடாரும் போடுறேன் ஆப்ஷனல் உங்களுக்கு என்ன சீஸ் வேணுமோ நீங்க வந்து அந்த சீஸாவே போட்டுக்கலாம் टोमेटो सस्ता ना टॉस आई चीज आप्शनल बट चीज वाला ना चीज बट चीज वेणुंग चीज वो प्लेटिंग पड़ेल लाइट वो पेपर वो मेल अभी क्रश पड़ी को